ஏ ஹாய், 2023 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன டோபி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோபிங்கிற இந்த ஊர்லேருந்து காணாமல் போயிட்டார். அவர் யார், எங்கே போனார், எதுக்காக காணாமல் போனார், அவர் திரும்ப வந்தாரா இல்லையா, போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமானா கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் கட்டாயம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டோபி படம் ஓப்பனிங்ல ஒரு ஊர் திருவிழா காட்டுறாங்க. சுத்தி ஊர் மக்கள் நின்று இருக்காங்க. அங்க ஒருத்தர் சாமி ஆடுறாரு. அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, அந்த சாமியாரும் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆடு காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகி அங்க போய் அந்த ஆடு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஆடு இருக்கு. அவனும் அங்க ஆடு இருக்கு அப்படின்னு சொல்றான். மக்களும் ஆமா அங்க ஆடு இருக்குதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாமி ஆடுற மனுஷன், இல்ல எனக்கு பலி கொடுக்குறேன்ற அந்த ஆடு தப்பிச்சு ஓடிச்சு, அந்த ஆடு திரும்பி வராது, திரும்பி வந்தா அது அம்மனாதான் அவங்க முன்னாடி வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அங்க கட் பண்ணா ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த ஊருக்கு ஒரு புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. ஸ்டேஷன்ல இருக்கிறது அந்த ஊர்ல இருக்கிற விஷயங்களை பத்தி அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு வெளியே இருந்து கல் எடுத்து ஸ்டேஷன் உள்ள அடிக்கிறாங்க. என்னன்னு வெளியே போய் பார்த்தா பொண்ணு, அந்த பொண்ணு தான் சார் ஜெனி, அவங்க அப்பாவை காணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணு நாள் ஆகுது, இன்னும் அவங்க அப்பா பத்தின எந்த தகவலும் வரல, அதை பத்தின எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு அந்த பொண்ணும் அங்க இருந்து கத்துறா. அந்த ஜெனி அவ மூக்குல ஒரு மூக்குத்தி குத்திருப்பா. அது என்னன்னு இந்த போலீஸ் கேட்க அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரும், சார் அது ஒரு விவகாரமான குடும்பம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அவங்க அப்பா ஒரு பைத்தியக்காரன், இந்த பொண்ணு பாத்தீங்களா சாமிக்கு போட வேண்டிய மூக்குத்திய போட்டிருக்கு, இந்த ஊருக்குள்ள யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க சார், இந்த ஃபேமிலி ஒரு மாதிரியான ஃபேமிலி சார் அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்க்கும் ஒரு கியூரியாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு. நான் இந்த ஊருக்கு வந்த முத நாள் நான் முத கேஸா அந்த கேஸ் எடுக்கிறேன், அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க, நானும் எவ்வளவு முடியுதோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த போலீஸ் ஆபீசரும், சரி வாங்க அவரோட ஃபைல்ஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் கூப்பிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா ஒரு ரேக் ஃபுல்லாவே அவர் ஃபைலா தான் இருக்கு. அந்த ரேக்கே அவங்க அப்பாக்காக தான். அவர் பேர் தான் டோபி. அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா டோபியை வளர்த்த அவங்க ஃபாதரை போய் பார்க்குறாங்க. அந்த ஃபாதரும், எதையுமே எடுத்து வளர்க்கும்போது அது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு சாத்தானை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இந்த ஃபாதர் ஜெயிலுக்கு போயிட்டு நிறைய பசங்களுக்கு அங்கே கிறிஸ்மஸ் கிஃப்ட்லாம் கொடுத்து எல்லாரும் பார்த்துட்ருப்பாரு. ஆனால் ஒருத்தனை மட்டும் தனி அறையில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அவனுக்கான கிஃப்ட்டை மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க, நாங்கள் கொடுத்துக்கிறேன், அவன் ஒரு மாதிரியான பையன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட ஏதோ தப்பு பண்ணணும்னு போய் அந்த பையன் அவனை கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்னையிலேருந்து அவன் தனி அறையில் தான் இருக்கான் அப்படின்னு இந்த ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஃபாதரும் உள்ளே போய் அந்த பையனை பார்த்து அவங்ககிட்ட அன்பாக பேசி அவனை வெளில கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அந்த பையனால் பேச முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த வார்டன் அவன் தொண்டையில் சொல்லி அட்டி வச்சு குத்திருப்பாங்க. அப்போலேருந்து அவனால் பேச முடியாது. ஃபாதர் அவன் பேர் என்னன்னு கேட்க யாருக்குமே அவன் பேர் தெரியாது சார், எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வாய்க்கு வந்தது கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதரும், சரி அவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அதுதான் டோபி. இன்னிலேருந்து உன் பேர் டோபின்னு சொல்ல அவன் தன்னோட கையை நீட்டி இந்த கையில் அதை எழுத சொல்கிறான். இந்த ஃபாதரும் டோபி அப்படிங்கிற அவனோட பேர் அவன் கையில் எழுதுறாரு. ஜெயிலருக்கு எல்லாருக்கும் தன் கையை தூக்கி டோபி தான் என்னோட பேர், எல்லாரும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கையை தூக்கி எல்லாரும் முன்னாடியே காட்டுறான். திரும்ப வந்து ரைட் ஹேண்டை நீட்டி ஃபாதரோட பேரை தன்னோட ரைட் ஹேண்டில் எழுதிக்கிறான். லெஃப்ட் ஹேண்டில் அவன் பேரோ ரைட் ஹேண்டில் ஃபாதரோட பேரோ எழுதிட்டு இப்படியே தினசரி இதை எழுதி எழுதி அப்படியே வளர்றான். சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறான். அங்கேருந்து ஜெயிலுக்கு போகிறான். இப்படியே மாறி மாறி வளர்ந்துக்கிட்டே இருக்கான். குற்றங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த ரெண்டு பேரோட பேரை தன் கையில் எழுதுகிற பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. இந்த பக்கம் ஃபாதருக்கு சர்ச்சுக்கு இடம் கொடுத்தவங்க, இது எங்கள் இடம், அப்போ நாங்கள் கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க, இப்போ எங்களுக்கு அந்த இடம் வேணும், எங்கள் இடம் தானே, இது கொடுங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதரும், இது கொடுத்தாச்சு இப்போ என்னால் வெளியே போக முடியாது, அதுவும் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஃபாதர் கொடுக்குறதா இல்லை. ஸோ அந்த நபர்கள் உடனே ஃபாதர் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஃபாதரும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அடங்கி அப்படியே உட்காடுறாரு. அப்போ தான் நான் முத முறையாக சாத்தானை பார்த்தேன் என் கண்ணால் அப்படின்னு அந்த ஃபாதரோட வாய்ஸ் ஓவரில். ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதும் ஃபாதரை பார்க்கணும் அப்படின்னு வந்த டோபி அந்த சின்ன குழந்தை தான் கூப்பிட்டு வந்திருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஃபாதருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமான சண்டை எல்லாரையும் போட்டு அடிக்கிறான் டோபி. அங்கே கட் பண்ணதும் இங்கே ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ஃபாதர் சொல்கிறாரு, பொதுவாக சாத்தான் நம்மக்கிட்ட வரும்போது என்ன பண்ண தெரியுமா, உனக்காக என்ன வேணால் செய்வேன், உனக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். ஆனால் அதுவே போக போக தான் தெரியும் அது உயிரை கொடுக்க வந்திருக்கா எடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி தான் எனக்கும் நடந்துச்சு போக போக அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. சரி ஃபாதர் அவனை நம்பி இவனுக்கும் வேறு இடம் இல்லை, தச்சில் இருந்துக்கிட்டோம், ஏதாவது வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை விட்றாரு. சர்ச்சுக்கு வர போகிற எல்லாருக்கிட்டையும் அவன் கோவப்பட்டு அவங்க மேலே கை வைக்கிறான். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க எல்லாருமே ஃபாதர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் ஃபாதர்கிட்ட கத்துறதுமா இருக்க ஃபாதருக்கும் வேறு வழி தெரியல. நிறைய முறை வான் பண்ணியும் சொல்லியும் விட்டு அவன் திரும்ப திரும்ப அங்கேருந்து அதே தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி, சரி உனக்கு இங்கே வேலை இல்லை, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் வேற எங்கேயோ வேலைக்கு சேர்ந்துட்டார் அப்படின்னு அவர் சொல்ல, கட் பண்ணுறதும் தாமோதரன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட உட்காந்துருக்காங்க. அந்த தாமோதரன்ட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த தாமோதரனும், ஆமாம் சார் ஃப்ரெண்டு தான், அவனுக்கு எனக்கு எப்படி நட்பு உருவாச்சுன்னு தெரியுமா
அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு நாள் இவர் மீன் பிடிச்சிருக்காரு, அதுக்கு அந்த பக்கமாக வந்து டோபியும் வந்து அமைதியாக உட்காரலாம். ரெண்டு பேருமே தனியாக இருக்கிறதுனால பேசுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது, பட் டோபியால் பேச முடியாது. டோபி போய் அவரோட பக்கத்தில் உட்காறான். அங்கேருந்து ரெண்டு பேருமே அவங்கள பற்றின எல்லா கதைகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தாமோதரன் அவருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, அவர் ஒரு மாச்சரில் ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. தாமோதரனும் சரி எனக்கு ஒரு அசிஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் என்னன்னா யாருமே தங்காத அந்த வேலையில் இவன் மட்டும் எப்படி தங்கிட்டு போகிறான் பார்க்கலாம், இவனும் ஓட தான் போகிறான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவனை கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போன டோபிக்கு அங்கே இருக்கிற இடம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாச்சோரில் செய்கிற அந்த பிணம் இருக்கிற வேலைகளெல்லாம் ரொம்ப ரசிக்கவும் ரொம்ப பிரமிப்போடவும் ரொம்ப ரசனையோடவும் அதை சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த இடம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த மாச்சோரிலே தங்கியிருந்து அதுக்கான அங்கே இருக்கிற வேலைகளை அவன் பார்த்துருக்கிறான். இப்படியே நாட்கள் போக இவங்க பகலில் வேலை செய்வாங்க, நைட்டில் அந்த நதியோரமாக போய் மீன் பிடிப்பாங்க. அப்போ இந்த தாமோதரன் சொல்கிறாரு, நான் ஒரு நாள் இங்கே பார்த்தேன் மூக்குத்தி அம்மன், அவ்வளோ உயரமாக இருந்துச்சு நான் பார்த்தேன், அதுலேருந்து எனக்கு இந்த பக்கமே வர பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்கும். தாமோதரன் போய் பார்ப்பாரு, அங்கே பார்த்தா ஒரு துணியில் சுத்தப்பட்டு ஒரு குழந்தை அங்கே கிடக்கும். உடனே தாமோதரன் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு, இங்கே ஒரு குழந்தை கிடக்குது, இங்கே வாங்க வாங்க, இந்த குழந்தை யாருது என்னன்னு கேட்டு யாராக எடுத்து வளர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, யாருமே அதை எடுத்து வளர்க்கலாமா வேணாவான்னு ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் டோபி பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் இறங்கி ஏதோ பார்க்குறான், மின்னுது. அது என்னென்னு பார்த்தா ஒரு மூக்குத்தி எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் அந்த குழந்தை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருக்காங்க. டோபி அந்த குழந்தைய எடுத்துட்டு தான் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்துட்டு போகிறான். அந்த குழந்தைக்கான எல்லாத்தையும் அவனுடைய ஸ்டைலில் செய்கிறான். ஆனால் அவன் ஸ்டைலில் ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு நிறைய பேர் சொல்லித்தராங்க அவங்க விதத்தில். இப்படி எல்லாருமே சொல்லி கொடுக்க அவனும் அதை கற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வளருது. வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க, யார் யாரையோ பிடிச்சி. ஆனால் ஸ்கூலில் சேர்ந்த அந்த குழந்தை தினம் கற்றுக்கிற எல்லாத்தையும் டோபிக்கிட்ட வந்து சொல்ல, டோபி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட சரக்கடிக்க போகிறாரு. அங்கே போய் பார்த்தா காசு இல்லை. அந்த சாரையத்தை நம்மளே செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலே காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த சத்தத்தினால சுற்றி இருக்கிற பப்ளிக் அவங்க போலீஸ்க்கு கால் பண்ண, போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போய் ஏன்டா வெடிச்சிங்க என்னடா வெடிச்சிங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க, அந்த நேரத்தில் விபச்சாரம் பண்ணதாக ஒரு பெண்ணை அங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கா. டோபி அந்த பொண்ணை ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணையும் அனுப்பிச்சிடுறாங்க. பட் டோபிக்கு மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட மீட் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும் ஃபீல் பண்ணுவான். நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதை நினச்சி நினச்சி சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அவளை நினச்சிக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணுக்கும் தெரியும் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பொண்ணு கேட்கும், ஏன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு விடிஞ்சதும் அந்த ஜெனி பொண்ணு காலையில் நேராக எழுந்ததும் அவங்க கிட்ட போயிட்டு, என் டோபிக்கு உன்னை பிடிக்குதான், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க மூணு பேரும் ஒன்னா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியும் தான் செய்கிற தொழிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும், உனக்கு புரியாது நீ போமான்னு அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல, அவனை விட எனக்கு தான் நல்லா புரியும் நீ என்கிட்டயே சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, மூணு பேரும் அங்கே நின்று பேசிகிட்டே இருக்காங்க. என்னோட தொழிலுக்கு கல்யாணம்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு டோபியும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த மூணு பேர் ரொம்ப சந்தோஷம் சுத்திக்கிட்டு லைஃப் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. இந்த சின்ன பொண்ணான ஜெனி அப்படியே வளர்ந்து பெரிய பொண்ணா மாறிடுறா. ஸ்கூலுக்கு போற ஜெனி கிட்ட டீச்சர் தப்பா நடந்துக்கிறாரு, அவரை போட்டு செருப்பால் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திடுறா. இவனும் சரி ஸ்கூல்ல விட்டு நின்ட்டமே ஏதாவது வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க குளத்துல போயிட்டு நத்தியை பிடிச்சு விற்கலான்னு ட்ரை பண்றா நிறைய விதத்துல. இவங்க இன்னமும் மார்ச்சில தான் தங்கி இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாரும் இவங்க ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்காங்க. இந்த பொண்ணை அவங்க ஃப்ரெண்டான அந்த லேடிக்கு அது சுத்தமா பிடிக்கல. சரி டோபி அந்த லேடியை பார்க்க போறாரு. அந்த லேடி கிட்ட டோபி பேச போனா அந்த லேடி சொல்றாங்க, இல்ல உனக்கு என்ன நீ குடிச்சிட்டு ஏதாவது மார்ச்சர்ல தங்கிடுவே, அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சோ இப்ப அதுக்கு நான் என்னதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி டோபி கேட்க, நான் பேசணும்னா நீ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்காக ஒரு வீடை கட்டணும், அப்பதான் நான் பேசுவேன் இவங்க சொல்ல, நான் வீடை கட்டிட்டேனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி டோபி கேட்க, அவளும் சரி கட்டு பாக்கலாம். இவரும் நிறைய பேங்க் போய் லோன் கேக்குறாரு. இவருக்கு எந்த ப்ராசஸ் லோன் கொடுப்பாங்க இது எதுவுமே தெரியாது. அவங்களும் ஒரு மாதிரி மிரண்டு பாக்குறாங்க, என்ன இவன் என்னென்னமோ பண்றான் அப்படின்னு சொல்லி. எங்குமே லோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு. அப்பதான் அந்த ஊருக்குள்ள சந்தோஷம் ஒருத்தருக்காரு, அவர் யாரையாவது காணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டினார்னா நாலு நாளுக்குள்ள அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, காணாம போனமாயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊருக்குள்ள ஒரு பவர்ஃபுல் மேனா சுத்திட்டு இருக்காரு. அவர் அந்த ஊருக்குள்ள ஆடுகளை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல ஆனந்த் அப்படிங்கிற ஒரு மட்டன் கடை வச்சிருக்காரு. இவர்கிட்ட வாங்காம கேரளால இருந்து ஆடு வாங்கிட்டு வந்து ஒரு மட்டன் கடை வச்சிருக்காரு. இந்த சந்தோஷ் நேரம் அந்த கடைக்கு போயிட்டு இங்க இருக்கிற எல்லா ஆடுகளையும் கொளுத்துட்டு அங்க இருக்கிற எல்லா கறியையும் கொளுத்துட்டு, நீ ஆடுன்னு வாங்கினா அது என்கிட்ட தான் வாங்கணும், இந்த ஊருக்குள்ள நீ ஆடு வாங்கினா என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இவங்களுக்கு அந்த சந்தோஷ் மேல ஒரு பயம். ஆனா சந்தோஷ் எதிர்த்து
பிசினஸ் பண்ண முடியாது, இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு வேற வழி கிடையாது, ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே சமயம் டோபி வீடு வேணும், வீடு கட்டணும்னு அழிஞ்சிட்டு இருக்குல்ல, உனக்கு நாங்க வீடு கட்டி தரோம், ஆனா எங்களுக்கு நீ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோபியை கேட்க, டோபி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன், எனக்கு வீடு மட்டும் கட்டி கொடுத்தா போதும், அது என்ன வந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஒத்துக்கிறாரு. அந்த சந்தோஷம் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 150 ஆடுக்கு மேல இறக்குறாங்க. யார் நாம என்கிட்ட இல்லாம தனியா 150 ஆடு இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷம் உள்ள வராரு. அப்பதான் டோபி இதுக்குள்ள வராரு. டோபி அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமான சண்டை நடக்குது, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சந்தோஷம் வர்றாரு. சந்தோஷோட கையில கருவாலாலேயே டோபி சந்தோஷோட தலையை வெட்டிடுறாரு. எல்லா ஊர் மக்களும் பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல இருந்து அவரோட பொண்ணான ஜெனியும் இதை பார்த்து அழுதுட்டு நிக்க. ஆனா டோபிக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது. தன் பொண்ணுக்கு கட்டாயம் ஒரு வீடு வந்துடும், உனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சைகையில காமிச்சுக்கிட்டே போறாரு டோபி. அங்க கட் பண்ணதும் பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஆபீசர் ஜெனிய தேடி, ஜெனிய எங்க இருக்கா ஜெனிய பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஜெனிய தேடி ஜெனி வீட்டுக்கு போனா, ஜெனி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க குழந்தைய என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கா, தெருல வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே போலீஸ் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட. இவங்களும் இவங்க சைட்ல இருந்து ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன டோபி திரும்ப வராரு. அவர் வெளியே வந்ததும் அவர் பொண்ணு வர போய் பார்த்துட்டு, இவரும் பார்த்துட்டு அங்கிருந்து நேரா அந்த இவங்களை வீடு கட்டினா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த லேடி வீட்டுக்கு. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்துதான் அவருக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துருது. கோவத்துல குடிச்சிட்டு வீட்டு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்காரு. அவங்க பொண்ணு அடிச்சு உள்ள எடுத்துட்டு போய் படுக்க வச்சிடறா. மறுநாள் எழுந்ததும் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும், எந்த இதுக்கும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோடவே அந்த மார்க்கெட் வேலைக்கு அவனை டோபியை கூட்டு போயிடுவா ஜெனி. அங்க அந்த மார்க்கெட்டுக்கு வந்த ஆன அந்த டோபியை பார்த்துட்டு, என்னப்பா வெளியே வந்தது நம்மள வந்து பார்க்கவே இல்லை, சரி வேற என்ன வேணாலும் என்கிட்ட கேளு நான் பண்றேன், தயங்காம கேளு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜெனி ஸ்ட்ரைட்டா, எதுவும் வேணா நீங்க வேலையை பார்த்துட்டு போடான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம், கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியில வீடு கட்டிருக்கீங்க, உடனடியாக இந்த இடத்த காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கும். இது எடுத்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்க போய் கேட்டா, இது எல்லாத்துக்கும் நீங்க பண்றதுக்கு ஆனந்த் சாரை பார்த்தீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஜெனி அவங்ககிட்டலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டோபி மட்டும் நேரம் அந்த லெட்டர் எடுத்துட்டு ஆனந்த பார்க்க போறாரு. அவருமே அவருக்கு இப்போதான் இந்த விஷயம் தெரியும், சரி நான் எப்படியாவது ட்ரை பண்ணி இதை சால்வ் பண்றேன், ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் நீ பண்ணணும், எனக்கு ஒருத்தரை காணாப்பணமாக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் டோபியை ஒரு கொலை பண்றதுக்கு தூண்டுறாருங்க. அங்க கட் பண்ணதும் டோபிக்கு இவங்க ஒரு மிஷன் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப ஊருக்குள்ள ஆனந்தம் பெரிய ஆள் ஆயிட்டு, அவரும் இல்லீகல் பிசினஸ் பண்றதுனால பிரச்சனை பண்ற கஸ்டம் ஆபீசர்ஸ் எல்லாம் டோபியை வச்சு காலி பண்றாரு. டோபி கிட்ட சொல்ல டோபியும் அந்த கஸ்டம் ஆபீசரை கொண்டு அந்த மிஷனுக்குள்ள போட்டு சக்கையா பணம் கூட கிடைக்காத அளவுக்கு காணா பணம் ஆக்கிறாரு டோபி அந்த கஸ்டம் ஆபீசரை. இவரும் ஆனந்துக்காக தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருக்காரு டோபி. ஜெனிக்கு அங்க வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் மேல லவ் வந்துருது. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, உங்க அப்பா என்னையும் காணா பணம் ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவ யோசிக்கிறாம இதுக்கு ஒரு வழி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவ நேரம் ஆனந்த் கிட்ட போய், நீ ஆம்பளை தானே, உன்னால முடிஞ்சா நீ ஸ்ட்ரைட்டா இறங்கி செய்ய வேண்டியதானே, எதுக்கு டோபியை தூண்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. எல்லாரும் முன்னாடியும் ஆனந்த் குறைய அசிங்கமாயிருது. ஆனந்த் அலியும் ஜெனியை ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவ பின்னாடி டோபி இருக்கா. சரி உடனே டோபியோட பழைய கேஸ் எல்லாம் எடுத்து டோபி மேல போட்டு அகைன் டோபி அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு ஆனந்த். போலீஸும் வந்து டோபியை தூக்கிட்டு போயிடுறாங்க. டோபியோட பொண்ணு ஜெனி என்ன பண்றதுன்னு தெரியாம யார் யாரையோ கூப்பிட்டு டோபியோட ஃப்ரெண்டை வச்சுட்டு ட்ரை பண்றாங்க டோபியை வெளியே கொண்டு வர. லாஸ்ட்ல ஆனந்த் கிட்ட தான் போய் நிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஜெனியும் போய் ஆனந்த பார்க்க நிக்க ஆனந்த் உள்ள இருந்துகிட்டே ஜெனியை காக்க வைக்கிறாரு ஒரு நாள் முழுக்க. இப்போ அங்கிருந்து நேரா ஒருத்தர் வந்து, நீங்க வீட்டுக்கு போங்க, ஐயா வீட்டுக்கு வருவாரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அங்க கட் பண்ணதும் ஜெனி வீட்டுல ஜெனி தூங்கிட்டு இருக்கா தனியா. வேகமா கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா இந்த ஆனந்த், உங்க அப்பா வெளியே கூட்டு வரணும்ல, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி பேசிட்டே உள்ள போறாங்க. அங்க கட் பண்ணதும் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் டோபி வெளியே வராரு ஜெயில இருந்து. வெளியே வந்த டோபியும் எந்த மாற்றமும் இல்ல, சரக்கு அடிக்கணும், சுத்தணும், கோவப்படணும், இப்படியே தான் இருக்காரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது, முன்னாடி விட இன்னும் அதிகமா கோவம் வருது. டோபியை பார்க்க வந்து வீட்டுக்கு வந்த டோபி தன் பொண்ணோட வயிற்ற பாக்குறாரு. அங்க பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி மொத்தமா கூட்டத்தை கூப்பிட்டு ரோட்ல கத்துறான். இந்த குழந்தைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனியை வச்சு கேள்வி கேட்கறான் ஊருக்கு முன்னாடி. இந்த ஆனந்த் உட்பட அங்க இருந்த மொத்த ஊரும் அதை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணோட லவர், ஆமா இந்த குழந்தைக்கு நான் தான் காரணம், நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு அந்த பையன் ஒத்துக்கிட்டதை பார்த்ததும் டோபிக்கு பயங்கரமா கோவது. அந்த பையனை கொல்றதுக்கு போறாரு. இதை பார்த்த ஜெனி, என் கண்ணு முன்னாடி நீ அவனை கொன்னுடுவியா, எப்படி கொல்ற பாக்கலாம், கொள்ளு கைவை பார்க்கலாம், கைவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரா முறைக்கிறாங்க. இதை பார்த்ததும் டோபியால தாங்க முடியல, நீ என் பொண்ணே இல்ல, நான் உன் கூட இருக்க போறது இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே டோபி அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அங்கிருந்து கிளம்பி போய் மாச்சூர்லயே போய் கொஞ்ச நாள் படுத்துக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெனியும் அவனும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பொறுக்குது. இவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டோபி அந்த பக்கம் தான் உண்டு, தான் வேலை உண்டு, இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. அங்கங்க ஜெனியையும் ஜெனியோட குழந்தையும் பார்த்துட்டு போறாரு. அதை பார்க்க பார்க்க அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. இப்படியே போயிட்டு இருக்க ஆனந்தோட இல்லீகல் கம்பெனிக்கு திரும்ப நிறைய ஆபீசர்ஸ் வராங்க. கம்பெனிக்கு சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் சீல் வைக்கணும்னா நிறைய பொருட்கள் இதுக்குள்ள நான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்க 50-50 கேட்கறாங்க. 50-50 கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆனந்துக்கு இன்னும் பயங்கரமான கோவம் வருது. இங்க இருக்கிற எல்லா சரக்கும் மாட்டுது,
அப்போ நமக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தவங்களாம் அதை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறான் அப்படின்னு தெரிய வருது. இந்த ஆனந்தம் நேராக டோபி கிட்ட போயிட்டு உன்னோட மருமகனை கொண்டுடு, உன் பொண்ணுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வேலை வாங்கி தரேன் நம்ம ஆஃபீஸ்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. டோபியும் தான் பொண்ணு நல்லா இருக்க போறா, தான் மருமகனை கொல்றதுக்கு போறாரு. இதை ஒத்துக்கிட்டு நேராக டோபி போய் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த பக்கம் ஆனந்த் கொன்னதுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுல ஆனந்த் ரொம்ப தெளிவான பிளானோட இருக்கார். வீட்டுக்கு நேராக போன டோபி அவனோட மருமகனை கழுத்தை நெரிச்சு கொல்ல முயற்சிக்கிறாரு. இப்படி அவனும் வழி தாங்க முடியாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஜெனி உள்ள வந்துடுவான். ஜெனி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனை போட்டு பயங்கரமா அடிச்சு என்ன பண்ற அவனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறான். அவன் புருஷனும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவளும் டோபியை போட்டு பயங்கரமா அடிச்சா, இதுக்கு மேல நீ என் புருஷனே கொல்ற அளவுக்கு ஆயிட்ட, இதுக்கு மேல உங்ககிட்ட மறைக்க ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப சொல்ற எல்லாத்துக்கும் கேளு சொல்ல ஆரம்பிக்கிறா. எவ்வளவு நாளா இந்த குழந்தை யாரு, இந்த குழந்தை யாருன்னு கேட்டுட்டே இருந்தால இப்ப அவனை கொல்ல சொல்லி அனுப்பி விட்டானே அவனோட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றா. அன்னைக்கு உங்க அப்பா வெளியே வரணும், அதை பத்தி பேசணும்னு சொல்லி உள்ள வந்தாங்கல்ல, அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ நீ எனக்கு வீட்டுக்கு வந்து என் ஆம்பளை இல்லைன்னு சொன்னல, அப்போ நான் ஆம்பளை நிரூபிக்கணும்ல அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஒரு முறை வந்து போறப்ப அந்த உண்டியல்ல காசை போறாரு. அத்தனை முறை வந்ததுக்காக அவன் எத்தனை முறை வந்து போயிருக்கான்னு இந்த உண்டியல்ல இருக்க காசை நீயே எண்ணி பாத்துக்கோ இந்தா அப்படின்னு சொல்லி அந்த உண்டியல தூக்கி போடுறா. நீ வெளியே வர்றதுக்காக நான் பண்ணது இதெல்லாம், ஆனா நீ எனக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி வருது கதர்றா. இதை கேட்டதும் டோபிக்கு திரும்ப பயங்கரமா கோவம் வருது. ஆனந்த கொல்லணும்னு சொல்லிட்டு டோபி அங்கிருந்து கிளம்புறான். ஜெனி அவனை நிறுத்தி, நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவ, திரும்ப உன்னை வெளியெடுத்து இந்த வீட்டுக்குள்ள யார் யாரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த கல் எரிஞ்ச சீன். இப்படியே ஊர் முழுக்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா கிடைக்கல, நான் தான் அந்த அம்மன், எங்க அப்பா கிடைக்கிற வரைக்கும் இந்த மூக்குத்தை நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் முழுக்க அவங்க அப்பனை தேடி அந்த பொண்ணு தெரிஞ்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் போலீஸ் இதை பத்தி கேட்டு விசாரிச்ச எல்லாருமே டோபி இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள வரமாட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க போலீஸ் கிட்ட. ஆனா ஒரு சிலர் மட்டும் திரும்பவும் வரமாட்டான், வந்தான் இந்த ஊர் அமைதியா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் பேசிட்டே இருக்கும்போது நேரா ஊருக்குள்ள ஒரு பஸ் வந்து நிக்குது. அந்த பஸ்ல வந்து டோபி இறங்கி வரான், கூடவே தன்னோட மருமகனும் பின்னாடி இறங்கி வர. இவர் மூணு நாள் எங்க இருந்தாருன்னா ஓடி போன தன் மருமகனை தேடி அவர் காலில் வந்து கெஞ்சி கூட்டு வந்திருப்பாரு ஊருக்கு. திரும்பவும் நேரா தன் பொண்ணு கிட்ட போய் தன் மருமகனை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி மருமகனை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு டோபி. அங்க போய் பார்த்தா பொண்ணு இருக்காது. பொண்ணு எங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல போய் கேட்பாங்க. விசாரிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள ஆனந்தோட ஆட்கள் வந்து டோபி அடிச்சிருவாங்க. இந்த பக்கம் அதே ஆனந்தோட ஆட்கள் டோபியோட மருமகனை குத்தி அந்த இடத்துல கொன்னுடுறாங்க. டோபியை பாதி உயிருமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. மருமகன் அங்கேயே இறந்துடுறாரு. பாக்குற போலீஸ் ஆஃபீஸர் இவன் பழைப்பானா இல்லையா தெரியலையா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. வெளியே வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸ் நீங்க போகும்போது திருவிழா பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு இது நம்பிக்கை இருக்கான்னு தெரியல பட் நல்லா இருக்கும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க கட் பண்ணதும் உள்ள டோபி ஹாஸ்பிட்டல் இருப்பான். டோபி பக்கத்தில் டாக்டர் இருப்பாரு. இவன் இந்த வழியில இறந்து போயிட்டா கூட பரவாயில்ல, நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, ஜெனி வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை இல்லை ஜெனிக்காகவாச்சு டோபி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டு லேடி சொல்ல, ஜெனி உயிரோடு இருந்தால் நான் ஏன் அதை சொல்ல போறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லி இப்படியே ஃபீல் பண்ண அங்கே கட் பண்ணதும் ஜெனி வேகமாக கத்தி எடுத்துட்டு ஆனந்தை தேடி போயிட்டே இருக்கா. அந்த டாக்டரும் ஜெனியை ஃபாலோ பண்ணிட்டு எங்கே போற வா வா அப்படின்னு கூப்பிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெனி எங்கே போனான்னு தெரியாது. டாக்டர் சுற்றி சுற்றி தேடிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல ஜெனி ஆனந்தோட கையை வெட்டியிருப்பா. ஆனந்த் ஜெனியை அடிச்சு கொண்டு அந்த மிஷினில் போட்டு சக்கையாக்கி மூட்டை கட்டி வச்சிருப்பான் அந்த இடத்துல. இதை பார்த்த டாக்டர் மிரண்டு போயிடுவாரு. இந்த மாதிரி நிலைமையில இவன் எழுந்து தான் பொண்ணே எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது, அதுக்கு இவன் செத்து போறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பக்கத்து வீட்டு லேடி அவங்க ஒரு பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அவன் இறந்துட்டு இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அவன் கண்முழிச்சிட்டான் சார் அப்படின்னு சொல்ல டோபியை காட்டுறாங்க. டோபியும் கண் திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இது டோபி எழுந்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிடறான். டோபிக்கு தெரியலாம் இவங்க மூட்டை கட்டி எங்கே போடுவாங்கன்னு சொல்லி அந்த குப்பெல்லாம் இருக்கிற இடத்துல போய் டோபி போய் பயங்கரமாக தேடி அழ ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அந்த பொண்ணோட மூக்குத்தி மட்டும் தான் கிடைக்குது. அந்த மூக்குத்தி எடுத்து நேராக ஒரு ஆச்சாரி வீட்டுக்கு போய் எனக்கு இப்போயே மூக்குத்தி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி குத்த சொல்கிறான். அந்த ஆச்சாரியம் இல்லை நான் திருவிழாக்கு போனோம் நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி டோபி நகர்றதா இல்லைன்னு சொல்லிட்டு சரி டோபிக்கு மூக்கு குத்துவாங்க. அங்கே கட் பண்ணதும் ஊருக்குள்ளே திருவிழா கோலாகலமாக நடந்துகிட்டே இருக்கும். அங்கே ரெண்டு பேர் குதிரை எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாரும் அவங்களை திட்டி இங்கே குதிரைலாம் எடுத்து வரக்கூடாது, அந்த ஊரில் ஒரு ஐதீகம் இருக்கும், தப்பு பண்ற எல்லாரையும் தண்டிக்கிறது அம்மன் அந்த குதிரை மேலதான் வரும், அநியாயம் பண்றவங்களை அழிக்க அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களை அந்த குதிரை அங்க இருந்து எடுத்து போக சொல்லுவாங்க. சொல்லி திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த திருவிழாக்கு நடுவில் டோபி குதிரையில வருவாரு. முதல் படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பூசாரி சொன்ன மாதிரி எனக்கு கொடுத்த ஆடு அது போயிருச்சு, அது திரும்ப வரப்போ அம்மனாதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆனந்தோட பலியாடி இப்ப அம்மனா மாதிரி குதிரையில ஏறி வந்திருக்கு, இவங்களை பழிவாங்க.
அங்கே வந்த டோபி அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சுன்னு இருக்கிறாரு. அங்கே ஆனந்த் இருக்காரு. நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் இதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி டோபி ஆனந்த் அங்கே கொள்றாரு. இதை பார்த்து மக்கள்லாம் பயப்படுறாங்க. புதுசாக வந்த போலீஸ் ஆஃபீஸர் திருவிழா வேடிக்கை பார்க்க வந்திருப்பாரு. அவர் டோபியை நிற்க சொல்ல டோபி நடந்து போயிட்டே இருக்காரு. நிக்கலன்னா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டே இருக்க டோபி நடக்க போலீஸ் வேற வழி இல்லாமல் டோபியை ஷூட் பண்ணிடுறாரு. ஜெனியை நினச்சிட்டே டோபி அங்கேருந்து அப்படியே மயங்கி கீழே விட டோபியை வளர்த்த ஃபாதர் இப்போ ஜெனியோட பொண்ணையும் வளர்க்க போகிறாரு. அங்கே இருக்க எல்லாரும் செத்து போன டோபியோட உடம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அத்தோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். கட்டாயமாக இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும். எந்த விதத்துலையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அப்படி ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போர்ட்டர்ஸ், தேங்க்யூ.